எழுந்து வாழ்ந்தோம். நாம இன்னைக்கான பாடத்துல பார்க்க போறது தூண்களின் கட்டமைப்பு. இந்த உலகத்தில் உள்ள அனைத்து பொருள்களும் எவ்வாறு கட்டமைக்கப்பட்டிருக்கிறது? நான் உங்களுக்கு ஏற்கனவே கனவாக சொல்லியிருக்கேன், பருப்பொருள் இடத்தை அழைத்துக் கொள்ளக்கூடிய பருப்பொருள்கள் அணுக்களால் ஆக்கப்பட்டது என்று. இந்த உலகத்தில் உள்ள அனைத்து பொருள்களும் சிறிய துகள்களால் ஆக்கப்பட்டவை. அந்த சிறிய துகள்களை தான் நம்ம அணுக்கள் அப்படின்னு சொல்றோம். இந்த பாடத்துல இன்னைக்கு நாம பார்க்க போறது தனிமத்தின் மூலக்கூறு, சேர்மத்தின் மூலக்கூறு. தனிமத்தின் மூலக்கூறு எவ்வாறு உருவாகிறது, சேர்மத்தின் மூலக்கூறு எவ்வாறு உருவாகிறது என்பதை இந்த பாடத்தில் பார்க்கணும். தனிமத்தின் மூலக்கூறு எவ்வாறு உருவாகிறது அப்படின்னா, வேதிப்பிணைப்புகளால் பிணைக்கப்பட்ட குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான ஒரே வகையான அணுக்களை கொண்டவை. தனிமத்தின் மூலக்கூறு என்பவை வேதிப்பிணைப்புகளால் பிணைக்கப்பட்ட குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான ஒரே வகையான அணுக்களை கொண்டவை. இதுக்கு நம்ம உதாரணங்களாக நம்ம எளிமையா நம்ம வீட்டில் பக்கத்தில் கிடைக்கக்கூடிய பொருள்கள் நம்ம இங்கே நம்ம பயன்படுத்துவோம். இப்போ பாருங்க, இந்த காய் பார்த்துருக்கீங்க, உங்கள் வீட்டு தோட்டத்தில் இருந்தோம்னா இந்த நிலவேம்பு செடியினுடைய காய். இது நம்ம எளிமையாக நமக்கு கிடைக்கக்கூடியது தேங்காய் பிஞ்சு. இது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கிராமங்களில் அணில் சாப்பிடக்கூடிய பழம் சொல்லிட்டு இதுக்கு அணில் காய்னு சொல்லுவாங்க. இங்கே சுண்டைக்காய் இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு மாதிரிக்காக வச்சுருக்கோம். இப்போ இதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றும் ஒரு வகையான அணுக்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு வகையான அணுக்கள், இது எல்லாம் இது ஒரு வகையான அணுக்கள், எல்லாமே ஒரே மாதிரி இருக்கா? இது ஒரு வகையான அணுக்கள், இது ஒரு வகையான அணுக்கள். இங்க இருக்கக்கூடிய இந்த தேனா பிஞ்ச ஒரு வகையான அணுக்களுக்கு நம்ம உதாரணமாக எடுத்துக்கலாம். இந்த வேம்பு காய நாம அது ஒரு வகையான ஒரே மாதிரியான அணுக்களை நாம உதாரணமாக எடுத்துக்கலாம். இப்ப இங்க பார்த்தது என்ன ஆகும்னாக்கா, தனிமத்தின் மூலக்கூறுகள். தனிமத்தின் மூலக்கூறு என்பது வேதிப்பிணைப்புகளால் பிணைக்கப்பட்ட குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான ஒரே வகையான அணுக்கள். ஒரே வகையான அணுக்கள்னா இதெல்லாம் ஒரே வகையான அணு, இதுல எதனா ஒண்ணு மட்டும் எடுத்துக்கிறோம். உதாரணத்துக்கு இது ஒரு அணு, இதுவும் ஒரு அணு. இருக்கக்கூடிய ஒவ்வொரு குண்டக்காயும் ஒவ்வொரு அணு எடுத்துட்டோம்னாக்கா இவைகள் எவ்வாறு இணைந்திருந்து ஒரு தனிமத்தின் மூலக்கூறு உருவாக்குது பாருங்க. இது ஒரு அணு, இது ஒரு அணு, இரண்டும் இணைஞ்சு இரண்டு அணுக்களாக மாறிடுச்சு. புரியுதுங்களா? இரண்டு அணுக்கள் இருக்கு. இது இரண்டு அணுக்கள் மாறினாலும் இரண்டும் ஒரே வகையான அணு இல்லையா? இரண்டும் ஒரே வகையான அணு, ஓகேவா? அப்போ இதுதான் தனிமத்தின் மூலக்கூறு. இந்த ஒரே வகையான குறிப்பிட்ட எண்ணிக்கை ரெண்டு இருக்கு, குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான ஒரே வகையான அணுக்களை கொண்டது. உதாரணத்துக்கு இதை நாம ஒரு ஆக்சிஜன் அணுவாக எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க. இது ஒரு ஆக்சிஜன் அணு, இந்த சுண்டக்காய நாம ஆக்சிஜன் அணு அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஓ அப்படின்னு எழுதிக்கலாம், நம்ம ஓ அப்படின்னு எழுதிக்கலாம். இது ஓ, ஒவ்வொன்றும் ஒரு ஓ. இதுல எத்தனை ஓ இருக்கு? எத்தனை ஓ இருக்கு? ரெண்டு ஓ இருக்கு இல்லையா? அப்ப ரெண்டு ஓ இருக்குனால இது பாருங்க, இது ரெண்டு ஓ இருக்கு. தனிமத்தின் மூலக்கூறு பார்த்தோம். சேர்மத்தின்
மூலத்துன்னு பார்க்கலாம். சேர்மத்தின் சேர்மம்னா இரண்டு வேறு வேறு அணுக்கள் சேர்வது. வேதி குறிப்புகளால் பிணைக்கப்பட்ட குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான வேறுபட்ட அணுக்களை கொண்டவை. வேறுபட்ட அணுக்கள் இப்ப இங்க தேங்காய் பிஞ்சு இருக்கு, புரியுதுங்களா? என்ன இருக்கு தேங்காய் பிஞ்சு? என்ன சொன்ன சேர்மத்தின் மூலக்கூறு. இது